கதை வசனம் மு. கருணாநிதி. பாடல்கள் உடுமலை நாராயணக்கவி. சங்கீத டைரக்ஷன் சி ஆர் சுப்பராமன். ஆர்ச்சரா சுப்பராமன். பாட்டு பாடியவர்கள் எம் எல் வசந்தகுமாரி, பி லீலா, ஜி கிருஷ்ணவேணி, சிதம்பரம் ஜெயராமன், வி என் சுந்தரம். நடனம் ஹிராலால். நடனம் தண்டாயுத பாணிப்பிள்ளை. ஆர்ட் டைரக்டர் கே மாதவன். மேக்கப் ஹரிபாபு. மேக்கப் கோபால் ராவ். உதவி தனக்கோடி முத்து. ஸ்டில் நாகராஜராவ். உடை நடேசன். உதவி அங்குசாமி லோகநாதன். பிச்சாண்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர். சவுண்ட் இன்ஜினியர் விமலன். சுந்தரம். கேமரா ஜி விட்டல். எடிட்டிங் பஞ்சாபி. உதவி திருமலை பட்டாபி. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏ பீம்சிங். டைரக்ஷன் கடவுள் என்பதனாலே, அதில் இன்பம் இருப்பதாலே. அன்பே கடவுள் என்பதனாலே, அதில் இன்பம் இருப்பதாலே. சாத்திரங்கள் பொய் என்பதனாலே, மாத்துகிற வார்த்தையும் இருப்பதாலே. ஜாதி மதம் இல்லை என்பதனாலே, மதம் சமத்துவம் தான் தன்மையாலே. தன் மதிப்பு குறைவதும் எதனாலே? நீ நீ தரங்கட்ட சாகவாச தோஷத்தாலே. உண்மையை மறைப்பதும் எதனாலே? உள்ளும் புறமும் வேறுபட்டதாலே. புத்தகம் படிக்கிறது எதனாலே? உணர்வதாலே. எண்ணெழுத்தை கண் என்பதே உண்மை பொய்ய உள்ளே. அன்பே கடவுள் என்பதனாலே, இருப்பதாலே. உதவி செய்யணும்னா ஐயா உத்தரவு. ஐயோ பாவம், கர்ப்பிணி மாதிரி இருக்குடா. தூக்குடா. சரி சரி தூக்குடா. ஐயோ மழை வரும் போடுறா. Thank you.
வேண்டாம் வேண்டாம், படுத்துக்குங்க, காலையில பேசிக்குவோம். சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாம நிறைஞ்ச இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டேன். உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதே, உனக்கு ஏம்மா இந்த கதி வந்தது? ஐயா, கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை. அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுவீங்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்சம்மா, நான் சும்மா சொல்லு. எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீ வைகுண்டம். ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு. நான் ஒரு விதவை. நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு வந்தேன். ஒரு பாட்டு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினமும் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டுட்டு போறது வழக்கம். ஒரு நாள் பீடி குடிக்கிறிய, பாடும்போது தொண்டை கட்டாது உனக்கு? என்னப்பா சிரிக்கிற? இந்த சாரீரம் இரும்புல செய்தது, கட்டாது. சாரீரம் என்ன, ஏக தேசம் சரீரமும் அப்படித்தான். அங்க என்ன வாழுதான்? பழைய சாதத்துல தண்ணி இருக்காமா? இருக்கு. அது போதுமே. சம்மதிப்பாளா? நூத்துக்கு கீழே ஒரு தொகை சொல்லு. 99 99% சம்மதிச்சிடுவான். வரதா? என்னமோப்பா, நடக்கணும். இதவேதான் தங்க விக்கிரமாக இருக்கிற மஞ்சள் இல்லாத முகம், ஆஹா மந்தகாசமாகத்தான் இருக்க, குங்குமம் இல்லாத நெற்றி, அதுவும் அவள் அழக குறைக்க முடியவில்லை. அப்பா பாகவதா, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. ஏன்னா அவ வந்தா அள்ளி வீச வேணாம். தெரிந்திருந்தும் நான் நீ விரும்புகிறேன். நீ ஒரு அபலை. அபலைக்கு ஆதரவு தர அளவில்லாத ஆவல் எனக்கு. எனக்கு வாழ்க்கை வசதி உண்டு. நீ இந்த தோசை வியாபாரத்தை விட்டுவிடலாம், இன்பலோகத்தில் குடியேறலாம். 6 மாதமாக அடைத்து வைத்திருந்த எண்ணம் அதை இன்று வெளியிடுகிறேன். என்ன சொல்லுகிறாய்? சம்மதம் என்றால் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டு வரவும். சந்தோஷமான பதில் கிடைக்குமா? உன் எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்.
ராஜா. காரம், அவரை பாட்டு சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார். என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் என்று நினைத்தேன். ஆனால் கனவு காணாதே, அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன். இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து செல்ல முடியாது. என்ன அவமான சின்னம்? அவமான சின்னம் எங்கே? இன்னொரு முறை சொல்லுங்கள், யார் அவமான சின்னம்? உன் மீது விரல் பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை வேதனை வேதனை. இப்போதுதான் நல்ல காலம் வந்திருக்கிறது என்றால் அதற்கும் குறுக்க இருக்கிறாய். இல்லையே, நீங்க போற ஊருக்கு நானும் வரேன்னு சொல்றேன். நீ வேற என்ன சொல்ல போற? மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி, என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போறதா நியாயமா? இதுதான் நல்லவங்களுக்கு அழகா? பூர்ண கர்ப்பவதி, ஊரு நையாண்டி செய்யும். நீ என்னோடு வர முடியாது. வர முடியாதது மட்டுமா, இனிமே அவனோடு வாழவும் முடியாது. புறப்படப்பா சீக்கிரம். அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க, என் கதி என்ன ஆகிறது? உன் கதி எங்கேயாவது போய் சாவேன். எங்களை ஏன் சங்கடப்படுத்துற? விதவையாக இருந்த என்னை ஆசை காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு சாகவா வழி சொல்லுகிறாய்? அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு பாவி. ஏன் என்னை கொலகாரனாக்க பார்க்கிறாயா? குடும்பம் கெடுத்தவளே, சாவதற்கு வழியா இல்லை? இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணமடி. ஒருவன் கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், சிலவில்லாமல் சாகலாம். ஒரு முழக்கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், நல்ல பரிசு. மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு மேல் நடந்தது உங்களுக்குத்தான் தெரியும். அதே உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்கின அந்த பாவி எங்க இருக்கிறான்? பாவியினும் படு பாவி, பாவியினும் படு பாவி, இவன் பாவியினும் படு பாவி, இவன் எந்த பாவே நாமம் பெறாமலருளின்றேன். நானே உன் அடிமையே, நானே அடிமையே. நாம் உனக்காகும் ஞானோதயமே, நானே உன் அடிமையே, நானே உன் அடிமையே. பாமாலையாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பாமாலையாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பரம பாகவதன் என்றே பாமரன் புகழ்ந்திட பகல் வேஷம் போடாமலும், ஏமாத்தி பொருள் சேர்க்கும் என புகழாமலும். பாடமா? என்ன பாட்டை நிறுத்திட்ட? என்னங்க சிரிக்கிறீங்களே? அது சொல்லவே சொல்லாது. ஏன்? சந்திரன் யார் தெரியுமா? குமாரிக்கு புருஷனாக போறவன். ஓஹோ, அப்படியா? அப்படியானா வார்த்தையை மாத்திக்குவோம். இந்திரன் சுந்தரன் நல்ல இந்திரன்
சொல்லு. இந்திரன் கற்பகம் என புகழாமலு, இந்திரன் கற்பகம் என புகழாமலு, எளியவர் எவர்களும் என்னை பெறாமலு, எளியவர் எவர்களும் என்னை பெறாமலு, இன்பமான பணியாகுமே ஜெயம் யானுமே, நீ உதவி புரிநானே உன் அடிமையே, ஊருக்கு போயிட்டா? நீ எங்களை எல்லாம் மறந்துடுவே போல இருக்கு. விஜயாவை விடாப்படியா கூட்டிக்கிட்டே வந்துட்டீரு, அதனாலதான் சொன்னபடியே வர முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப என்ன பத்து நாள் கணக்கு எழுதாம பாக்கி கிடக்கு, அதெல்லாம் உட்கார்ந்தா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சிடுவேன். என்ன பாகுதர? என்னது? ஓ பேஷா. பாகவதர், இது யார் தெரியுமா? நம்ம கணக்க பிள்ளையுடைய மகளா? நீங்க ஒண்ணு மகளாவது, அவருடைய இளைய தாரம். ஓஹோ, இவர் தான் என் பாட்டு வாத்தியார், பெரிய பாகவதர். கணக்கு பிள்ளை, விஜயாவும் பாட்டு கத்துக்கிட்டுமே. அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா? கச்சேரிக்கு போகத்தானா பாட்டு? பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதானே. அது கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காது. அசட்டுத்தனமா பேசக்கூடாது, விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம். ஏன் விஜயா, உனக்கு இஷ்டம் தானே? ஏன் சொல்றேன்னா, நம்ம குமாரிக்கு ஒரு துணையா இருக்கும். அது சரி, குடும்பத்துல குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, என்ன நான் சொல்றது ரொம்ப சரி. விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்கு பிள்ளைக்கு களப்பா இருக்கும் போது காம்போதியில ஒரு பாட்டு, தூங்கும் போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு, காலையில எழுந்திருக்கும் போது சும்மா இரு. அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லி கொடுக்கறது. அப்போ கணக்கு பிள்ளை, நாளையில இருந்து விஜயாவும் சரி. படி. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சவாஸ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன், அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது, அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது, அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை, இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைவனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலகனை பெற்றுவா என்றார் குமணன். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்தது. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க, பேரே மெய்கண்டாரு. நீ போடா, நீ எங்கும் போக வேண்டாமா, போ போ. ஆடும் நீரின் மேல் நடை அன்னம் என ஓடும் தான், நடை அன்னம் என ஓடும் அலை நீரோடும் அழகு.
என்றும் நீ என் சொந்தமே, நீடும் இந்த செல்வம் என்றும் நீ என் சொந்தமே. நிஜமா? நிஜம்தான். இந்த நேரம் யாவும் ஆனந்தமே, நீடோடே ஆனந்தம். இது காதல மகிழ்ந்தே கொண்டாடும் உறவும், கிழிப்பானும் சோலை மாலை நீரோடே ஆனந்தம். கலகலா வல்லபே சச்சி கும்பிட்டுக்கோ. உட்கார். அப்படியே உட்காரு. சாரேகாமா பாடமா, வெக்கப்படாத. ஆள் நடமாட்டம் இல்லாமல் வனமாளியின் வனப்பே அழிந்துவிட்டது. நம்மை தவிர வேறு யார் வருகிறார்கள்? நாளைக்கு நீங்களும் லண்டனுக்கு போய்விட்டால் நீங்கள் வரும் வரை இது பாழ் மண்டபம் தான். குமாரி, பாழ் மண்டபம் கூட உன் ரோஜா பாதங்கள் பட்டதும் பளிஞ்சு மண்டபமாகிவிடுமே. வீண் முகஸ்துதி. இதுதானே கூடாது. சரி, உனக்காக இந்த பழக்கத்தையே விட்டுடுறேன். சரிதானே? அது சரி. நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? வந்தாலும் வராவிட்டாலும் என் இருதயம் இங்கேதானே இருக்கும். பழக்கம் இல்லாத பனிப்பிரதேசத்துக்கு செல்கிறேன். தூக்கமா வரும். திரு திருவென்று விழித்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். சிலு சிலுவென்று ஒரே குளிர். குமாரி, நீயும் கூட இருந்தா? கல்யாணம் ஆகிற வரையில் நான் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். தொடக்கூடாது. கொஞ்சம் கை கொடுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டு தான், தொடக்கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். போமா குமாரி, பேச மாட்ட? எவ்வளவு நாள் நான் தனியா இருக்கணும்? லண்டன் போய் வர எவ்வளவு நாள் ஆகும்? நான் மட்டும் பேசிடுவேனா? போனா போகுது. குமாரி, பேச வேண்டியதில்லை. அத்தான் குமாரி. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் போய். நான் ஏறிக்கிறேன். போ, நீ போ, முன்ன போ. உடனா கொடு. சீக்கிரம் ஏறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உள்ள உள்ள. சரியா கொண்டு போய் வீடா. காசு காணாயமா?
மெட்ராஸ் பங்களாவுக்கு போய் வேண்டிய வசதி செய்துக்க. ஊர் போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி கொடு. ஊருக்கு போனதுமே தினமும் ஒரு கடிதம் எழுதுவேன். உடம்ப பாத்தீங்க சும்மா உடம்ப. அம்மா எப்படி வந்துருங்க? சரே மா கரே சா ரே கரே சா கலைஞர்களுக்கு களங்கமே கிடையாது. பாரு சரே மா கரே சாரே கரே சா இது சா பாரு குமாரிக்கும் ஒன்னாவே பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன? அது எப்படிங்க முடியும்? குமாரி ரொம்ப காலமா பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிறா. விஜயா இப்பதானே ஆரம்பம், அது ஒண்ணு முடியாதுங்க. பாடு சாரே சுத்தமா இருக்கணும். கொடுவோம் ஐயா. ஐயா நம்ம மெராஸ்டார் ஐயா வராங்க. அப்படியா? உனக்கு பாய் பண்ண தெரியுமா? பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ்தானே பின்ன தெரியும், உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே. வாங்க பாத்தீங்களா, இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி. ஓஹோ, என்னது இங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கு? மேல அவ்வளவு அபிமான. ஏன் ஒண்ணு கண்ணை மூடிக்கொண்டும் இன்னொன்னு வாயை பொத்து கொண்டும் அதுவா? இது தீயவைகளை பாராதே, அது தீய சொற்களை கேளாதே, இது கெட்ட சொற்களை பேசாதே. டைகர் கற்பனையை பார்த்தேடா. இவ்வளவும் குரங்குகிட்டதான் இருக்கு, மனுஷங்கிட்ட ஒண்ணையும் காணா. பிள்ளைகளே, நமக்கு உடனடியாக தேவையானது எது? உணவு, நீ உடை, நீ வீடு. இல்லை ராதே, இவங்கதான் ராதே. இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர். வணக்கம். வணக்கம். அவருடைய குழந்தை பேர் குமாரி, நான் வேலைக்காரன் டைகர். வாமா, உன் அப்பாவின் இறக்க சிந்தையும் உன்னுடைய நல்ல மனதும் எங்கள் ஆசிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. குமாரி, இந்த அம்மா வந்த பிறகு இங்க நாடகம், நடனம், சங்கீதம், ஜியோப்பா பிரமாதம். ஒரு பெண்ணு நாட்டி ஆடுது பாரு, அதை நீ அவசியம் பார்க்கணும். அப்போ நடன சாலைக்கு போலாமா? ஆஹா, போலாம். வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூவிடும் வேளை
பிடி வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூப்பிடும் வேலை, தன் மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை, தன் மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை. பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, நல்ல பழக்க வழக்கு தோடு நூலை படிப்போவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும் சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும் சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், தினம் அச்சம் பயப்பு மடமை நானோ அமைந்தவள் அவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது, புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது. இகட்டியாக எவரையுமே என்ன கூடாது, இகட்டியாக எவரையுமே என்ன கூடாது, பண ஏற்றத்தில் இருமாந்திடாமல் இருப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், குத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும், கட்டம் வந்த புமானம் தன்னை காக்கணும், கட்டம் வந்த போதுமானம் தன்னை காக்கணும், தன் கணவன் சுகத்தினாலும் பெண்ணும் கண்மணி எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண். அடி பலமோ? அடி ஒண்ணும் பலம் இல்ல, மூக்குலதான் உணர்ச்சி இல்ல. அவசர கொடுக்க. இது யாரு? என் மக. பேரு? வைக. வைகையா? பேரு நல்லா தான் இருக்கு. வைக வேலைக்கு வர்ற ஆரம்பமே நல்லா தான். ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, முன்னால கஷ்டமா இருந்தா பின்னால சுகமா இருக்கும். என்னமோ அப்பா, உன் தங்க மாதிரி. மாதிரி என்ன? தங்கதான். தங்கச்சி என்னன்னு? இங்க அதிகம் வேலை இல்லை, நம்ம அறைய கூட்டம். கரடி, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா? சித்தியா என்ன பொழுது விடிஞ்சு பொழுது போனா அலங்காரம் பண்ணிக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. வேற சந்தோஷமான நேரம் எனக்கு என்னதான் இருக்கு? ஒரே தடவுடலாம் அலங்காரம் பண்ணிக்கிறிய, இப்ப யாரு பார்த்து ரசிக்க போறா? அதான் யாரு இல்லையே, நானே கண்ணாடியில பாத்துக்க வேண்டியதான். நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த இளவுக்கே சரியா இருக்கும் போல் இருக்க. இளவா? உங்க இளம் மனைவிக்கு இப்படியாவது ஒரு இன்பம் இருக்க கூடாதா? இதுதான் இன்பமா? முகத்துக்கு பவுடர், கண்ணுக்கு மைய, உதட்டுக்கு சாயம், ஏன் பல்லு கொஞ்சம் சுண்ணா மடிக்கிறதானே? நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டு வாங்க. விஜயா கேரியா பண்ற, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில கறி வாரி பூச்சிருவேன். ஆமா, பிறகு என்ன? பூனைக்கு வீணையா வாசிக்க தெரியும், பானையை உருட்டத்தானே தெரியும்.
குடும்ப பெண்ணா யோகிதையா பேசுற நீ? இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டு சொல்லிக்க போறேன். பாட்டா கத்துக்க போற? இதுக்கு நீ உங்க அம்மா வீட்டுலயே இருந்திருக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதானே. என்ன சொன்ன? எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், உடிமேல் இயற்கையினால இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம், உடிமேல் இயற்கையினால இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம். அல்லாதனவும் ஆவனவும்
இவ என் ஃப்ரெண்ட், நம்ம போதும், அதே போதும். நம்ம கணக்கு பிள்ளை இருக்காரு. இவர் தான், இவர் சம்சாரம் தான் விஜயா. என்ன கணக்கு பிள்ளை, ஆசிரம நாடகத்துல குமாரி நடிக்க போகுது, விஜயாவையும் நடிக்க சொல்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியுமே, என்னங்க இது, பொம்பளைங்க நடிக்கிறதாவது? அப்புறம் ஆம்பளைங்க மாத்திரம் நடிச்சா யாரு பாக்குறது? என்ன கம்பெனியா வச்சு நடத்த போகுது, ஆசிரம நிதிக்காக ஒரு நாள் தானே. என்ன நான் சொல்றது என்ன விஜயா, சரிதானா? அவ எதுக்கும் சரிதான்பா, அவள போய் கேட்டா. நடிக்கட்டும், நம்ம ஆசிரமத்துக்கு நாம் தானே உதவணும். நாடகத்தினுடைய பேரே புதுசா இருக்கு, 50-60. நாடகம் ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். ஓர் 1950-60 நாடகம் 1000 பேர் உழைப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. 1000 பேர் உழைப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. அந்த அறியாமை நீங்கி மக்கள் அவரவர் தான் உழைப்பை கொண்டு பாண்டு அனுபவிப்பது 60. அந்த 1950-60 நாடகம்
அக்கா அக்கா. அடே வாடா தம்பி, ஊர்ல எல்லாரும் சவிக்குமா? எல்லாரும் சவிக்கும் தான். ஏக்கா அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம், வரும். ஏக்கா அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, அங்க ஏதாவது கொடுப்பாங்களா? வா, கொடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரே. என்ன நாரு? நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும் போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உதிர்ந்துடும், அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாரு மட்டும்தான் வரும். நமஸ்காரண்ணே. ஓகேமா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்துண்ணேல? ஆமா. அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம். என்ன? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைன்னு. அப்படியா? கொண்டாட்டி ஆத்தாவுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளோ உறுதி கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே அங்கே அவர் உருப்படுறது. சரியா? ஆமா. அப்போ செல்லமுத்தே என்னென்ன எழுதி இருக்கு அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும். அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படி நம்ப முடியும்? அவர் பேர்ல தப்பு சொல்றியே, வந்தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நல்லா அதட்டாத, இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆயி போச்சு. நான் மட்டுமில்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? கூட்டங்கறதும் பூமாலை வாங்குறதும், பொதுக்கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் கொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு புவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. பொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், பொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கட்சி கொள்கை பேசுறதும், அங்கே குண்டாந்தெடிய கண்டா நீங்க கொடதிக்க ஓடுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, நாத்து நடவு நடாம், உணவு கடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேக்குறதும், நல்லாலே பொதுவா நல்லாலே நிஜமா நல்லாலே நல்லாலே நல்லாலே. கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான். பொது கூட்டம் போட்டு போட்டுத்தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசு விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசு விட்டு நீங்களே, காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்லைங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்லைங்க. சோத்து
பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சுதந்திரம் சுகந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயை மெல்லாதீங்க ஒரே நெல்லும் கல்லும் இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திர வேண்டிக்கு நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டது பணத்தாச பிடிச்ச மனுஷன் செய்யற வேலை அம்மா வேலை அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மற்ற தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது யாரு கேக்குறா சோறு பொங்கல் புளியோதரை இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படி வந்துக்கிட்டே இருந்தா கல் மட்டும் இல்ல பாறையே வந்து விழுவும் இனிமேல அம்மா தாயி ரெண்டு பிச்சை போடுங்க அம்மா என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட ரெண்டு மூணுன்னு கணக்கா கேக்குறிய என்னங்க ஓ இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு யாரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு யாரப்பா நீ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சா உடம்பு என்ன தெரியாது முதல்ல அந்த வேலையை போய் பாரு நான் பிச்சைக்காரனுங்க சாமி ஓஹோ ஏனுங்க இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே சந்தேகம் என்ன பிச்சை எடுக்கிறாரே நம்ம போற ஆளுகளாலதான் எனது கிராமத்துல வசதி உள்ளவங்களை எல்லாம் கேளு படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல போகலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க அவங்களுக்கு அங்க வேலை இல்லை அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க பாதி பேருக்கு வேலை கிடைச்சது பாதி பேரு அம்மா தாயி ஐயா இது ராஜா ஏதாவது போட்டு அனுப்பு இங்க என்ன இருக்கு நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க சுதந்திரம் அதுதான் இருக்கு போட்டு அனுப்பிட்டுமா எதையாவது ரெண்டு போடுங்கம்மா சரி கேளு கேளு கேலியா பண்ற கேலி இந்தா எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத கோபம் வருமாமல்ல கோபம் அரிசி பஞ்சம் வீட்டு பஞ்சம் துணி பஞ்சம் பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் இன்னும் பொறுமை பஞ்சம் நேர்மை பஞ்சம் இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது சுதந்திரம் வந்துட்டா சுதந்திரம் நீ சொல்றது சரிதான் ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சமும் வராது சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும் எப்படிங்க உண்டாக்குறது உழைப்பினால சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா இன்னும் பத்து வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா ஐயா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி இப்ப பத்து வருஷம் ஆயிடுச்சாக்கும் உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா அப்படியானா வா போவோம் எங்கங்க 1960 1960க்கா அது எப்படிங்க போறது நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல வா 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார் நீர்வளம் நிலவளங்களை பார் அதோ பார் இதுதான் சென்னை மாநகரம் கடற்கரையை பார் என்னங்க அது என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதே அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி அங்க பாத்தீங்களா ஐயோ தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு எல்லாரும் கிட்ட குடத்துல தூக்கிட்டு போறாங்களே அது என்ன ஆறுங்க அதுதான் கூவம் நதி முன்ன அப்படி இருந்தது இப்ப அப்படி ஆயிருக்கு இன்னும் கவனி இதுதான் மதுரை மாநகரம் ஓட காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடுதே அதுதான் வைகை ஆறு பெரியாத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60 இன்னும் சேலத்தை பாரு சேலம் அடே என்னங்க ஜனங்கள் எல்லாம் குளிக்கிறாங்களே இது இது என்ன ஆறுங்க இதுதான் மணிமுத்தாறு 60 பெருமைய பாத்தியா என்னங்க இது ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்க இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா பாத்தியா 60 மகிமையே என்னங்க இது இவ்வளவு விசாலமான கடத்தெருவு இது எந்த ஊருங்க இதுதான் திருவனந்தபுரம் சாலை வா இனிமேல ஊருக்குள்ள போவோம்
அறுபதுக்கு வந்துட்டோம். என்ன போட்டு பாரு. 1960. வாடா தம்பி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்க அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷன் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ணே. உனக்கு அப்படி அவசியமா வந்துதான் ஆக வேணும்னு இருந்தா பத்திரிகையில விளம்பரப்படுத்து. என்ன இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரு. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. பள்ளித்தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையார் இருக்காரே, வா கடத்தருக்கு போவோம். என்னங்க இது, முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்கது, ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு. அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கீழ நிக்கிறாங்க. என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாம. காணமா பாரு. ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தின சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்க. அப்படி ஆகட்டும். என்னங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு? 60 இல்ல. வா. வணக்கம் தம்பி. வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சௌக்கியம். ஜேபில கேக்கலையே நீங்க? என்ன, 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் ஏடிஎம் கார்டு, சில்லற, சம்சாரம் எழுதின கடிதாசி, பேனாவில இஞ்சி. இப்ப ரொம்ப கச்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தீங்க, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி மதினி, சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. என்னமா பயம், பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய? இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு, நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு, நடு நிசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. அது இப்பவே வந்துருச்சுங்களே. ஆஹா, 1960 நாடு எவ்வளவு நேர்மையாயி போச்சு. பாத்துக்க, போலாமா? எங்க? 50. நான் வரமாட்டேன். திடீர்னு இப்படி 60 வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அட வா. ஐயோ என்ன கூப்பிடாதீங்க, நான் 60 இருக்கேன். இருப்ப இல்ல. ஐயோ வேணாங்க, ஐயோ சொன்னா கேளுங்க. 50 வந்து விட்டமா பாரு கேலண்டர். 1950. அம்மா தாய். ஐயோ ஐயோ, 50 வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. வேணுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்த ஐயா. ஐயாவா? இந்தாங்கன்னு தான் சொல்ல. இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50 உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம், ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960 நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க?
இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே, நாமன்னா நாம இல்ல, நம்ம ஓட்டு தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்போ நம்ம ஓட்டு கொடுக்குறோமே, அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். பேரன்பு மிக்க பெரியோர்களே வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மாவீரன் சிவாஜியை கூட மடக்கியது யார்? உட்கார். தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லு. சேரன் செங்குட்டுவன், கரிகால் பெருவளத்தான், ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன். வெள்ளையர் ஆதிக்கத்தை முதல் முதல் எதிர்த்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். பலே, தெய்வம் தொழால் கொழுன கொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம்? கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும். பெய்யாது. தெய்வத்தை கூட தொழாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள். அம்மா, என்ன அழகிரி செய்யற அக்கிரமத்தை பத்தீங்களா? அழகிரி நல்ல பிள்ளையாச்சே. நீங்க எல்லாம் போங்க, நான் கேக்குறேன். ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற? படிச்சேனே. என்ன படிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதா, அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள். அம்மா நீ, அப்பா யாரு? அம்மா என்ன, எனக்கு யாருமா அப்பா? நானேடா. அப்படியா? ஏப்பா, காதல் கடிதம் பாட்டு மாதிரி இல்ல எழுதி இருக்க. சரி சரி, கொடு, நான் வர்றேன். கண்மணி வைகை, நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மனம் என்கிட்ட இல்லை. இனி என்னத்தை சொல்ல, தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிக்கு அத்தர் லண்டன் விட்டு பொருட்கொடுத்தானே. எல்லாம் வாயு உபச்சாரம் தான் பலமா இருக்கு. அப்புறம் என்ன, காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாய். Thank you.
விஜயா ஒரு பாட்டு மறந்துடுச்சான், அத சொல்லி கொடுக்கலாம்னு வந்தேன். முடிஞ்சதா? ஆ முடிஞ்ச மாதிரிதான். பார்த்தீங்களா விஜயா? என்னாத எண்ணம் எல்லாம்? விஜயா விஜயா, டம்ளருக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? நல்லா இருக்கு நீ பாட்டு சொல்லிக்கிறது. பாட்டு காய்ச்ச டம்ளருக்குள்ளதான் போட்டு வைக்கிறதா? சார் எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ. என்னாத எண்ணம் எல்லாம் எண்ணி ஏங்கி தவிக்கிறேன் கண்ணே. கடலை போல நிம்மதி என்று தவிக்கிறது என் உள்ளம். உன் பொன்னான பேச்சுக்களால் கண்ணாடி கண்ணத்தால் என்னை கட்டுண்ட நாகமா. விஜயா நான் கானலோலன், நீ ஞானசுந்தரி. கானமும் ஞானமும் கலந்து விட்டார். ஆஹா அவர் வர்றாருமா? வந்தா வரட்டுமேடி. அலட்சியமா சொல்றீங்க, மனசுல இருக்கிற ஆசை எனக்கு இல்ல தெரியும். ஓடி போகாம குறுக்க நிக்க வாப்போன. குமாரி குமாரி வெட்கமா? பெரிய பெண்ணாகி விட்டாய். உட்கார் குமாரி. அட இந்த பெண்களே இப்படித்தான் அணில் மாதிரி விளையாடி கொண்டு போவார்கள், ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள். ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார்கள். என்ன பேச்சு? ஓஹோ இந்த மாலை யாருக்கா குமாரி? பூஜைக்கா? இந்த புலிக்கா? குமாரி இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல இருக்கிறது. எங்கே நட்சத்திரமே? இந்த சந்திரன் கழித்தது. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூடந்தாங்கி இடுப்பசைய இடுப்பசைய. வைக வைக. அட பாலை வாங்கிக்கிட்டே வந்துட்டியா? மச்செல்லாம் எவ்வளவு குப்பை, இத கொஞ்சம் கூட்ட. வைய நீ செய்யற வேலை எனக்கு ஒன்னும் பிடிக்கல. போ பிடிக்கலையா? இது இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். பாகவதா ஓ வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல. ஏன் கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா இந்த மாசத்திலே கல்யாணத்தை முடிச்சுடலான்னு இருக்கேன். கல்யாணமா? சரியானமா முடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கே நாள் பார்த்துட்டுமா? நாள் என்ன, எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது ஒரு தேதி வச்சா போச்சு. டைகர் ஏகமா அந்த கேலண்டர் பஞ்சாங்கத்தை கொண்டான். ஏன் சொல்றேன்னா நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். என்ன கேது நாலாம் இடத்துல இருக்கான், சுக்கரன் அஞ்சாவது இடம், சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கான். என்னங்க எதுவும் பக்கத்துல இருக்காரு? நீங்க சும்மா கட்டுறா மட சாம்பிராணி.
இதோ நாள், இந்த மாசம் 14ஆம் தேதி, ரொம்ப அருமையான நாள். சரி, பாபாட்டி எங்க வைக வேலைக்கே வர காணோம். வருவா. இவர் யாரு? என் மகன். இவரு தான் சாண்டோவா? வாங்க. உன்னை பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்த. நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லி இருக்கு. சொல்லிருக்கும் சொல்லிருக்கும். அதையே எடுக்கிறீங்க, வச்சிருங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். அட கொஞ்சம் இருப்பா. தாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை புலி கரடி சிங்கம் இதோடு விளையாடி பழக்கம் ஆயிடுச்சு. அது வேறையா? அம்மா, என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா. வேற ஒண்ணு இல்லையே. அம்மா, இது என்னது? அது பூச்சி. பூச்சியா? இந்த கழுத செண்டு வாசனைக்குள்ள பூச்சியெல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போறணும். இது நியாயம் இல்ல. செம்புல துண்டு எழுதி போட்டது நியாயமா? ஏண்டா டேய், சந்திரன் நல்லா சொல்லிருக்கே. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர பார்த்ததில்லை. குமாரி பாத்தியாமா? இந்த பொண்ணு கல்யாணமா? ஆமாமா. கொஞ்சம் இப்படி வாங்க. அடுத்தா போல குமாரிக்கு ஒரு கல்யாணம் இருக்கும். என்ன குமாரி? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 14ஆம் தேதி என்ன எனக்கு கல்யாணம். மாப்பிள்ள அவர்தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல் நாளே கட்டாயம் வந்துடுறேன். குமாரி, குமாரி, என்ன பாவதரே, குமாரி ஜபமா? இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான் நினைச்சிருந்தேன். வந்துட்டானே வரதா? அவளை அடையறதுக்கு நீதான் ஒரு குறுக்கு வழி சொல்லணும். சரிதான், நான் போன வழியிலதான் முதுகு பஞ்சர் ஆகுதே. நீ என்ன வந்து வழி கேட்கிறிய? கைகாட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும். அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா? கைகாட்டியா? சரி, அப்போ நான் காட்டுற வழிய நீ நடப்பியா? நடக்கிறதாவது ஓடுங்க. அது சரிதான், பெண்களை வசப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது. இந்த விஷயத்துலதான் நீ இந்திரனாச்சே. அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே. அதுவும் சரிதான், ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன் கவனி. சொல்லு வரதா. அப்போ சந்திரனை பிரிச்சுட்டு உன்னை சேர்க்கணும். குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலைய வரவழைச்சிட்ட. ஏன் அவசரப்படாத? பூராவீங்களு பாட்டோட அழு, கண்ணீரை மாத்திரம் துடைக்காத. குமாரி காரணம் கேப்பா, அழுகையோடவே உன் ஆசைய சொல்லிடுறேன். ஏண்டா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் அப்படி கேக்குற? அது எவ்வளவு பெரிய இடம், அவகிட்ட இப்படி பேசினா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொன்னுட மாட்டாங்களா? செத்துப்போ. ஒருவேளை
நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மன இறங்கி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே. குமாரி, பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரே. பாகவதருக்கு உனக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைதான். நீதான் நாலு நாளா வரவில்லை. ஆஹா, நல்ல சாகித்யம். எங்கே, இன்னொரு முறை பாடு, நான் ஆடுகிறேன். அதோ வாத்தியாரும் வந்து விட்டார். வா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளிய. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் போச்சு தீரமே. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் போச்சு தீரமே. அள்ளி அணை திடம் வேணே, அள்ளி அணை திடம் வேணே, ஆடி வரும் தேனே சின்னஞ்செழிய கண்ணம்மா, சின்னஞ்செழு கேளிய. ஓடி வர கையிலே கண்ணம்மா, உள்ளம் குளிரதடி. ஓடி வர கையிலே கண்ணம்மா, உள்ளம் குளிரதடி. ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய், ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய், ஆவி தழுவதடி. தன்னை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, உச்சிதன்னை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி. கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளந்தான்கள் வெறி கொள்வதடி, கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளந்தான்கள் வெறி கொள்வதடி, கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளந்தான்கள் வெறி கொள்வதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்மத்தமாகுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீ வழிந்தா என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி, உன் கண்ணில் நீ வழிந்தா என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் என்ன தந்தோ. அந்த வார்த்தை களங்கப்படுத்தாது. நான் வஞ்சடு, கேடுகிட்ட துரோகி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் ஊதாரி. தாளம் போடுறேன் குமாரி. ஏ பாகவதா, படுமோசக்காரா, இந்த பரந்த உலகிலே பாவி நீ ஒருவன் இருக்க வேண்டுமா? பாழா போறவனே. என்ன விஜய், இது எனக்கு மாத்திரம் என்ன, மனோசாஸ்திரமா தெரியும். நானும் உன்னாட்டம்தான், எதையும் மறைக்க வேண்டாம்.
தாராளமா சொல்லலாம். தாராளமாய் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. தகாத செயல், அடாத நினைவு, என் குற்றத்துக்கு ஒரு நரகலோகம் போதாது. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டீர்கள்? அழாமல் சொல்லுங்கள். பார்க்க போனால் அது என் குற்றம் கூட இல்லை, உன் குற்றம் தான் குமாரி. என்ன? இல்லை இல்லை, உன் குற்றம் இல்லை, அந்த பாழும் பிரம்மனின் குற்றம். படைக்க தெரியாதவன் தேன் கூட்டையும் படைத்து அதன் கீழே ஒரு முடவனையும் படைத்தான். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், அவன் தான் குற்றவாளி. ஐயோ, புரியும்படி சொல்லுங்கள். எனக்கே புரியவில்லை என்ன சொல்லுகிறேன் என்று. குமாரி, சரியோ தவறோ, சாய்ந்து விட்டேன் உன் பேரடகில். வஞ்சகன், என் நஞ்சு செதில் செதிலாக பிளக்கும் உன் பஞ்சநிகர் மேனி, அவள செவ்வாய், பனி பார்வை, பலாச்சுளை பேச்சு, பாகவதா, அதிலே தாண்டா பறி கொடுத்து விட்டாய் உன் உள்ளத்தை. படுபாவி. வாத்தியாரே, இது என்ன பிதற்ற? இந்த எண்ணத்தையே மறந்து விடுங்கள். மறக்கத்தான் முயற்சித்தேன். உன்னை மறப்பதற்காக இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்தேன். மலைகள், மாநதிகள், மானும் தேன் சிட்டு, மயில், குயில், எதுவும் உன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. வாத்தியாரே, உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன். அப்படியானால் மனம் இறங்கி விட்டாயா? இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன். திருந்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சித்திக்கும் திருவாதக தேன்மொழி ஆணை, நீ இல்லாமல் நான் வாடவா? முடியாது குமாரி, முடியாது. நீ மறுத்தால் மரணம், மனம்தான் மகிழ்ச்சி. குமாரி, நீதான் என் உயிர். அழகான வர்ணனை, அற்புதமான தமிழ், ஆனந்தமான வார்த்தைகள், அயோக்கிய பயிலே. பாட்டு பயிற்சியை நடத்துகிறாய்? ஐயோ, பாட்டை வந்து இதை வச்சன நடையா சொல்றேன்? வேற ஒண்ணு வச்சனத்துல என்னடா வர்ணனை? விரக தாபம். ஐயோ, இது லௌகீகமே இல்லை, தெய்வீகம். பார்வதியை பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான். பேச்சு வேறு மாத்துகிறாயா? மனிதன் பைத்தியக்காரனாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம், ஆனால் பகல் வேஷம் போட்டு குலப்பெண்களை குடிகெடுக்கும் இவனை போன்ற உலுத்தர்களை கொன்றே தீர்த்து விட வேண்டும். ஐயோ ஐயோ, அடிக்க வேண்டாம். அடிக்க கூடாதா? ஏன்? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு. குரு? குடும்பம் நடத்த வல்லவா கூப்பிடுகிறார்? அது அவருடைய மனச்சபலம். அதை மட்டும் தட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறதாத்தான், அதோடு முறையும் இருக்கிறது. முறை? நீ ஒரு முட்டாள். அயோக்கியா. நில்லுங்கள் குமாரி. நான் சொல்கிறேன், அவரை அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? எதற்காக அடிப்பது? எதுக்காகவா? சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பயல்? என்ன சொன்னார்? மானினம், தேன் சிட்டு, மயில், குயில், நீதான் என் உயிர் என்று வர்ணித்தானே உன்னை பார்த்து. இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் இல்லையா? கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணிடத்துல இப்படி? இருங்கள், என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள். அது மாத்திரம்? நான் சொல்லுவேன், நான் யார், இவன் யார்? இருவருமே மனிதர்கள் தான். குமாரி பொறுங்கள். ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது. இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது. அப்படியானால் இஷ்டப்பட்டு விட்டா என்று சொல். என் நினைப்பை எங்கேயோ துரத்துகிறீர்கள். நிதானித்து பேசுங்கள். நிதானிக்கத்தான் தவறிவிட்டேன். லண்டனிலே நான், இங்கே நீ, வாத்தியாராக பாகவதன், வில்கணன் கதையே இங்கு நடக்கிறது. போதும், வாய மூடுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் தெரியுமா? பாகவதனுடைய பத்தினியோடு. பாக்கி வந்தவோடு பேச வேண்டாம். பேசினால் நம் உறவு அற்று போகும். அப்போ நான் நினைப்பது சரிதான். என்ன நினைக்கிறீர்கள்? நீ இவனையே கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். ஆமாம். முடிவு கட்டி விட்டாயா? நான் முடிவு கட்டவில்லை. அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த முடிவு? நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர். யாகாவாராயினும் சொல்லுக்கு பட்டு சுகமிழப்பார் என்ற வாகார்ந்த வள்ளுவன் வரம்பை உணராது சாகாமல் சாகாதீர் சாரணியோரே. வில்லம்பு பட்ட
வேதனை தராது என்று வேதனை தராது சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது துன்பம் மாறாது சொல்லம்பு பட்டமு வேதனை தராது வேதனை தராது சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது தெழு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே தெழு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே தெழு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே கண்டு நாம் நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே வேதனை தராது வேதனை தராது துன்பம் மாறாது துன்பம் மாறாது யோஜனை இல்லாமல் பேசாதே புன்சும் யோஜனை இல்லாமல் பேசாதே நீ உனை மறந்தே உலகை ஏசாதே நீ உனை மறந்த உலகை ஏகாதே ஆசையினால் சினம் அடையாதே ஆசையினால் சினம் அடையாதே பகு கருவையும் இழந்து புலராதே பகு கருவையும் இழந்து புலராதே வில்லம்பு பட்டமும் வேதனை தராது வேதனை தராது குமாரி அம்மா அப்பா நான் தவறு செய்து விட்டேனா அழாதேம்மா என் மக ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டான் பின் ஏன் இவ்வளவு யோசனை நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு போ அப்பா உடைந்து போன வீணை ஒரு புலந்த சிலை ஊட்ட முடியாத பொருட்கள் அப்பா வைத்தியம் தங்கத்தட்டு நசிங்கிட்டா தள்ளிடுறமா உருக்கி புதுத்தட்டு செய்திருக்கிறது இல்ல கேள்குமாரி நான் சொல்றது என்னன்னா உனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம்னு இவ்வளவு ஏற்பாடு செய்துட்டு இப்போ இதை கேள்விப்பட்டா உலகம் சிரிக்காது உலகம் அது ஒரு விசித்திரமான கண்ணாடி நாம் சிரித்தால் அழும் அழுதால் சிரிக்கும் அதற்காக கவலைப்பட முடியாதப்பா இது குடும்ப கௌரவத்தையே பாதிக்கிற விஷயம் அம்மா உங்களுக்கு தான் தெரியுமே நான் முடிவு செய்தால் அதை மாற்றுவதில்லை என்று குமாரி அப்பா நான் சொன்ன சொல்லை மாத்த மாட்டேன் ஏம்மா நீங்களாகவே பாகவதரை கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறீங்களே யார் வருத்தப்பட்டா வருத்தம் இல்லையா அப்ப சாப்பிடுங்க என்ன தள்ளி வச்சுட்டீங்க குடிங்க எனக்கு வேண்டாம் என்ன வேண்டாமா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க என்ன சங்கதி என்னங்க இந்த என்ன உபத்திரவம் செய்யாதே ஓ சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க அக்காவா என்னடி அம்மா உனக்கு அவ்வளவு பவுசு வந்துடுச்சு நான் உனக்கு அக்காவா பின்ன அக்கா இல்லாம பாட்டியா ஐயோ என்ன இது பாருங்கம்மா அக்கான்னு கூச்சு ஏன் விஜய் அவளை அடிச்ச இவன் சொன்னத என்ன சொன்னா அக்கான்னு கூப்பிடுறான் கூப்பிட்டா அடிச்சேன் பிரசங்கி வெளியே போ என்ன போனா போக வேண்டியது தானே அதானே போ அரஞ்செய விரும்பு ஆறுவது சினம் அரஞ்செய விரும்பு சினம் கொள்ளாதே சினம் இது அழகிரி நான்
நான் கொஞ்சம் படிக்க போறேன், அதனால கொஞ்சம் பேசாம இரு. நீங்க மட்டும் படிச்சிட்டு இருந்தா நான் என்ன செய்யறதான்? நீயா என் தலையில தீய வை. என்ன ஆறுபது சினம், அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. ஐயா என்னடா என்ன எல்லாம் ஐயோ என்ன எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே, என்னடா அது ஐயோ அப்பப்பான்னு சத்தம் போட்டு கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஐயா இல்ல ஐயோ சுடல சுடல ஐயா சத்தியமா சுடல, சத்தியமா சுடல ஐயோ எனக்கு பயமா இருக்காங்க ஓஹோ இதுவா சங்கதி? ஏண்டா நான் விளையாட்டா சொன்னா நீ நிஜமாவே தீய வச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டியா? அழகிரி அப்படி செஞ்சா ஏண்டாடே அவன் பேர்ல தப்பு இல்ல, அடிக்காத அவன் வந்து நான் என்ன செய்யறதுன்னா என் தலையில தீய வையின்னு வச்சான். குழந்தைங்க கிட்ட என்ன வார்த்தை தான் சொல்லலாம், என்ன வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு ஐயாவுக்கே தெரியல. இந்த உலகத்துல நாம் என்னடா தெரிஞ்சு, ரெண்டாவது கிரா கிராப், மூணாவது கிராப், நாலாவது வில்லன் மீச பேட்டாடுக்காரன்னு வளர்ந்துருக்கேன். அங்க பாரு அங்க பாரு, விஜயா குளிக்கிறான் இங்கிரு பாகவதா ஆறு அமைஞ்சிடாத. என்ன ஏமாத்து பேச்சு பாவி, உன்னோடு பேசுறதே மகா பாபம். விஜயா நானா ஏமாத்துக்காரன்? இல்லையா அட சண்டாளா, குமாரி எவ்வளவு உறுதியான பொண்ணு, அவளை அழுத ஏமாத்தி விட்டாயே. எல்லாம் உனக்காகத்தான். சீ வாய மூடு, எனக்காக. விஜயா நீயும் நானும் உண்மை காதலர்கள், நம்ம காதல் விளையாட்டுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக அதுக்காக ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாமல் குவித்து வைத்திருக்கும் பணத்துக்குடையவளை பல வீசி பிடித்தேன், இப்போது சரிதானே? ஓஹோ நீங்க சொல்வது நெஜம் நெஜம் நெஜம். விஜயா என்ன இன்னும் நீ நல்லா தெரிஞ்சுக்கல, பாரு போக போக என் நடத்தைய வா.
என்னமா? ஆமா, உனக்கு சொத்து சுகம் ஒண்ணும் இல்லை இல்லையா? அது ஒரு நிலையான விஷயமா? பணம் காசு ரொக்கமும் கிடையாது இல்லையா? பணம் அது ஆள்கொல்லியாச்சே. ஆசையை தூண்டும் அழகான விஷயம் அல்லவா? அப்போ மொத்தம் நீ ஒரு ஏழை. மொத்தம் என்ன இல்லையிலும் அப்படித்தான். ஏன் சொல்றேன்னா, என் மகளை ஒரு ஏழைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எனக்கு உத்தேசம் இல்லை. பணக்காரன் தான் குமாரிக்கு பர்த்தாவா வரணும். அப்படின்னா? பயப்படாதே, அதுக்காக உன்னை பணக்காரனாக்க போறேன். எப்படிங்க? எப்படி எப்படி எப்படி? என் ஆஸ்தி பூராவுக்கும் நீயே அதிபதி. உயிர் எழுந்துரு. நானா? நானா? ஆண்டவன் செயல், ஆண்டவன் செயல், ஆண்டவன். பயப்படாத, பயப்படாத. இல்ல, அது பொம்மை புரி, நிஜம் மாதிரி இருக்கு. தைரியசாலிதான் வா. சோழ் பகுதிகளும் வனமாளிகை கட்டிடமும் எழுதிட்டீங்களா? வந்துட்டு வந்துட்டேன். என்னையா சுத்த பிரகஸ்பதியா இருக்கிறியே, சொல்றதை எழுத இவ்வளவு நேரமா? எழுதும். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் சொத்துக்களில் குமாரியின் உத்தரவில்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் பாகவதற்கு இல்லை. நல்ல மனுஷன், பரோபகாரி, உனக்காகத்தானே விஜயாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அடே, அதுக்காக இல்லப்பா. குமாரி இஷ்டம் இல்லாம சொத்தில் நான் ஒண்ணு செஞ்சுக்க முடியாமல் பண்ணிட்டேன் பாரு. அதுக்கு என்னப்பா, குமாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொத்தை வாரிசு அடையுது. ஆனா விலாசம் அடிச்சுக்கிட்டு நிக்குது, நீ இப்படி பயப்படுறிய. ஆனா விலாசமா? அதான்ப்பா அதிர்ஷ்டம். நான் சொல்றத கேளு. அதற்கிணையானது வேற ஏதப்பா, ஆனா விலாசம் தானப்பா உலகில் பெரியது. மூணா பசங்களையும் நானா விதங்களிலும், மூணா பசங்களையும் நானா விதங்களிலும் முன்னேற செய்கிறதும் முதலாளி யாக்கிறதும் ஆனா விலாசம் தானப்பா. கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத, கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத, சிலைகளும் பெண்மணிகள் ஸ்நேகம் பிடிக்கிறதும் ஆனா விலாசம் தானப்பா. பக்தி விதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம், பக்தி விதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம் அத்தர் தண்ணி வியாபாரி அவகமித்து வாழ்கிறதும் ஆனா விலாசம் தானப்பா. டானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம், டானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம் மேனாட்டுக்காரம் போல வெளிச்சம் போட்டு திரிகிறதும் ஆனா விலாசம் தானப்பா. சொந்த முயற்சி இல்லான் தொழில் செய்ய பயிற்சி இல்லான், சொந்த முயற்சி இல்லான் தொழில் செய்ய பயிற்சி இல்லான், சந்தர்ப்ப வசதியினால் தனவந்த நாகிறதும் ஆனா விலாசம் தானப்பா உலகில் பெரியது. அதற்கிணையானது வேற ஏதப்பா, ஆனா விலாசம் தானப்பா உலகில் பெரியது. ஆனா விலாசமா? டேய் வரதா, இதெல்லாம் என் புத்தி. வாங்கம்மா வாங்க, சொன்ன பிரகாரம் வந்துட்டேன் பாத்தியா. அம்மா பாத்தீங்களா முகூர்த்த புடவையா? மெய்கண்டார் வரலையா ஆசிரமம்? ஆமா உட்காருங்க, அப்பாவும் வந்து விடுவார். யாரப்பா? எங்க அப்பாவா? ஐயோ பாவம். இது இத வந்துட்டேன். அம்மா பாத்தீங்களா போட்டோ? பாகவதர்
அம்மா, இது இவர்தான் சின்னம்மா புருஷன். என்ன பாகவதரா வந்தாரு, பட்டம் கட்டிக்க போறாரு. பாகவதர், ஏன் என்ன திகைப்பு? இல்ல சந்திரன், தேவி செய்து அதை பத்தி பேச வேண்டாம். நாளைக்கு கல்யாணம் எனக்கும் இவருக்கும் தான். இல்லை குமாரி, கொஞ்சம் யோசித்து செய்யலாமே. ஏன், என்ன விஷயம்? இன்னும் இல்லை. அப்பா எங்கே? யாரப்பா? எங்க அப்பாவா? ஏமா, அப்பா இருக்காரு இருக்காரு. ஏமா பிரிய, எங்கம்மா அப்பா? குமாரி, ராதா, குமாரி, இவள் இங்கே எங்க வந்தாள்? இந்த கொள்ளுவாய் பிசாசிக்கு இங்கே என்ன வேலை? இவள் குடும்பம் கெடுப்பவளாச்சே. யார் குடும்பம் கெடுப்பவள்? நீதாண்டி நீலி. குடும்பம் கெடுப்பதே தொழிலாக கொண்டவன் நீ. உன்னுடைய கொடிய கண்களுக்கு இரண்டாவது இறை. குமாரி, குமாரி, இவளை யாருன்னு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், வாழ முடியாதவள், வஞ்சிக்கப்பட்டவள், சூது தெரியாதவள், சுருண்டு போனவள். இல்லை, சூன்யங்கத்த சூழ்ச்சிக்காரி, வாயாடி, பிறர் வாழ சகிக்காதவள், விபச்சாரி. எங்க அப்பா இருந்த எங்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஓஹோ, விபச்சாரி மகனுக்கு அப்பா வேறையா? அப்பா எனக்கு அப்பா இல்லையாமா? இருக்கிறானடா ஒரு கிராதகன். இருக்கிறானா? மானங்கட்ட வழி, மரியாதையாக வழியே போ. சும்மா இருங்கள். ஐயோ, இது என்ன அநியாயம்? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை. குமாரி, உனக்கு ஒண்ணு தெரியாது, இவ ஒரு ராட்சசி, ஓடி படிய. என்ன இதெல்லாம் சந்திரா? கேள் சந்திரா, ராதை வாழ்க்கையும் கெடுத்தான். அவளுக்கு ஆறுதலா இருந்தது இந்த ஒரே ஒரு குழந்தை, அதையும் இப்படி செய்து விட்டான். ஆமா, ராதையனுடைய வாழ்க்கை அது ரொம்ப பரிதாபமானது. அவள் ஒரு விதவை, அவளை வாய்ச்சாலம் பேசி ஏமாத்தி இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே. உன் தாயை ஏமாத்தி விட்டாய். உன் பிணமாவது அந்த பாவி செய்த காரியத்திற்கு பரிகாரம் தேடட்டும். இப்போதே போகிறேன், அவனை போலீசிலே ஒப்படைக்க. பொறுங்கள், இதனால் குமாரியின் வாழ்வு பாதிக்கும்.
அதுவும் இன்னைக்குத்தான் கல்யாணம் ஆயிருக்கு. குமாரிக்கா அவனை மன்னிண்டு. குமாரி பள்ளி அறை எழுச்சி பாராட்டுமா? கொஞ்சம் போட்டுக்கப்பா. இது உன் செண்ட் இல்லையா? அட, என் செண்டா இருந்தா போடுவானா? இது நைட் குயின். அப்ப சரி, போடு போடு. அடுத்த வீட்டு பங்குஜ வள்ளியம்மா இந்த பரிச உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. கன்னத்தில் முத்தம் மெட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளு தடி. நாடிடுவே
கலாபமய போல நடனம் ஆடிடுவே. நாவல் மிகு மோகனம் என்னாலும் அவர்பானலாய் என் வாழ்வில் உயரிம்பமே என் நாடல் அவர் காணவே. கலாபமயில் போல நடனம் ஆடிடுவே. உடை ஒளிர் மணிகள் காணவே இடை கொடி மின்னல் தோணவே நடைபட உண்ணம் காணவே. உடை ஒளிர் மணிகள் காணவே இடை கொடி மின்னல் தோணவே நடைபட உண்ணம் காணவே. ஜவுளி கடைக்கு கொடுத்த செக்கு திரும்பி வந்துடுச்சு. ஏ என்னமா? சரிதான், கையெழுத்து தப்பா இருக்கலாம். இந்தா இதை கொண்டு போய் மாத்தி பணத்தை கொண்டு போய் விட்டுறி. சரி. பாகவதர் இல்லை? இல்லை, உட்காருங்கள். அவர் இல்லாத போது நான் வந்ததே தவறு. தவறொன்றும் இல்லை, உட்காருங்கள், போகலாம். அப்பா காசி யாத்திரைக்கு? தெரியும், கடிதம் எழுதியிருந்தார். சபாஷ் பாரிஸ்டர், ஒரு பெண்ணிடம் புருஷன் இல்லாத சமயத்தில் தனித்து பேசுவதுதான் லண்டன் படிப்பின் லட்சணமா? பாகவதரே, இவர் பாகவதர் அல்ல, பாபநாசன் சீமான். சீமானின் வாழ்க்கை முகாரியில் ஆரம்பித்து மோகனத்திற்கு வந்திருக்கிறது. மோகனத்தின் முதல்வரையே கணக்கு பிள்ளைக்கு முடிவு கட்டிவிட்டது இல்லையா பாகவதரே? என்ன அளக்கிறாய்? அளக்கவில்லை, அபாய அறிவிப்பு, முதலெச்சரிக்கை. அதைத்தான் நானும் உன்னிடம் திருப்பி சொல்கிறேன். சந்திரா, நீ ஒரு வக்கீல், வெறும் வார்த்தையோடு விளையாடுகிறாய். நான் வஞ்சகன், குமாரியின் வாழ்க்கையோடு விளையாடுகிறேன். சந்திரா, குமாரியை பற்றி பேசாதே, அவள் என் மனைவி. எனக்கு பேச பாத்தியம் இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இரண்டு குடும்பங்களுக்கும் அந்த இரத்த பாத்தியம் இருக்கிறது. பாகவதா ஒரு விதவையின் வாழ்வை விஷத்தோட்டமாக்கினார். குடும்ப பெண் ஒருத்தியின் கற்பை குலைத்தாய். குமாரியின் நெஞ்சத்தை குமரும் எரிமலையாக்கினார். சந்திரா, பாரடா பாவியின் குமாரியை பார். குந்தளிக்கும் கடல், கொதிக்கும் கொப்பை, சுழந்தடிக்கும் சூறாவளி, இவைகளுக்கெல்லாம் கூட அமைதி உண்டடா அக்கிரமக்காரா? குமாரியின் உள்ளத்திலே அமைதியை அடியோடு அழித்து விட்டாயே ஆவி. கடைசி முறையாக சொல்லுகிறேன், குமாரியை பற்றி பேசாதே. பேசுவேன். என் குமாரி மனமிழந்த மலரா, மங்கிய நிலவா? முடியாது, அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. குமாரி பேசாதீர்கள். குமாரி, இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் தலையிடுவது தவறு. உன் குடும்ப விஷயத்தை சீர்படுத்தத்தான் வந்தேன், உன் கவலைகளுக்கு ஒரு முடிவு காணத்தான் வந்தேன். முடிவு காண எனக்கு தெரியும். சபாஷ் குமாரி, பாரிஸ்டர், கெட் அவுட். என் உயிரோடு விளையாடாதீர்கள். நான் வாழ்வை வெறுத்தவன், விரக்தி அடைந்தவன். பாகவதா, குமாரி, பயப்படாதீர்கள். இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் தலையிடுவது தவறு. குமாரி, குமாரி, அவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனா நான்? நடுங்காதே பாகவதா, தாகப்போவது நீ அல்ல, இந்த நடைப்பிலும் காதல் உலகத்தின் கடைசி மனிதன், ஏமாற்றத்தின் ஏக பிரதிநிதி நான் சாகிறேன். நடத்து உன் ஆச நாடகத்தை. வேண்டாம், வேண்டாம். குமாரி, என்னடி இது நாடகம்? சாந்தி முகூர்த்த அறையிலே மயக்கம்,
சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த டாக்டரின் மதிப்புரை, சந்திரனை கண்ட உடனே காதல் மலர்ச்சி. நிறுத்துங்கள், உங்கள் அதிக பிரசங்கம் இங்கு தேவையில்லை. குமாரி, என் கோபத்தை கிளறினால் நீ கூண்டு கிளியாவாய். வெறி நாயின் பற்களை விட கூண்டின் கம்பிகள் எவ்வளவோ மேல். என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாய் குமாரி. தொடக்கூடாதோ குமாரி. நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டது பூஜை செய்வதற்காக அல்ல. உன் கழுத்தில் ஜொலிக்கிறதே தாலி, அது நீ எனக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். என் இன்பக் கருவி, பள்ளியற பதுமை. இதெல்லாம் படிக்காத பெண்களிடம் அடுக்க வேண்டிய வார்த்தைகள். அதையும் தான் பார்க்கிறேன். ஐயோ, எங்கே ஓடுகிறாய்? இனி தப்ப முடியாது. இப்படி என்னை பாடிங்க. போவழியே. குமாரி, நான் உன் கணவன் ஞாபகம் இருக்கட்டும். இதுவரை பேரளவில் கணவன் மனைவி என்றிருந்த உறவும் இன்றோடு முடிந்தது. போவழியே. முடியாது. முடியாதா? டைகர், டேய், பாத்தியாடா, சிற்பக்கலைக்கு சிறந்த இடம் இந்த மகாபலிபுரம் தான். கலாட்சேத்திரம்டா. கலாட்சேத்திரமா? நமக்கு வேண்டியது புண்ணிய கஷேத்திரம் இல்ல? அப்போ உங்க பாவத்தை தொலைக்க இந்த இடம் சரிபடாது. வாடா. இருக்க இங்க பாத்தீங்களா ஒரு கலைய? எங்கடா? அத பாருங்களேன். எங்க? இங்க வாங்க. ஏண்டா இதென்ன கோயில் நினைச்சியா, குட்டி சோறு நினைச்சியாடா? என்ன நடந்துருச்சு? நீ நல்ல ஆடியா? அட கணக்கு பிள்ளையா? ஐயோ, எசமா எசமா, அடிக்கிற சும்மா. இந்த மாதிரி பதங்களை எல்லாம் விடக்கூடாது ஐயா. ஆமா, தெரு விளக்குல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறது, கார்ல ரயில்ல போறவங்க மேல கல்ல விட்டு எறியறது, சுத்தமா இருக்கிற இடத்துல எச்சல காரி துப்புறது, ஊரா விட்டு சோத்தலை எல்லாம் ஊதாரித்தனமா எழுதி வைக்கிறது. இந்த மாதிரி பதங்களை எல்லாம் பார்த்த இடத்துல பல்ல தட்டணும், கண்ட கண்ட இடத்துல கைய கால ஓடி. அடிக்காதப்பா, அடிக்காத. ஏதோ நல்லா இருந்த மனுஷன், வாழ்ந்து கட்டவன், என் மூள கோளாறு. நீ போச்சுக்காத, போயிட்டு வா. என்னமோ உங்க முகத்துக்காக பாக்குறாங்கம்மா. கணக்கு பிள்ளை, இது என்ன இது அலங்கோலம்? ஐயோ, என்ன கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க. அந்த கணக்கெல்லாம் தீர்ந்து ரொம்ப நாளா ஆச்சு. அப்ப மாஜி கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடுங்க. சும்மா இருறா, இப்படி வாங்க உட்காந்து பேசலாம். ஆமா, என்ன இது? உமக்கும் பாகவதற்கு ஏதாவது தகராறு? நான் அப்பவே சொன்னனுங்களே, கேட்டீங்களா? கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காதுன்னு. என்ன சமாச்சாரத்தை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. வேண்டாம், என்ன ஒண்ணும் கேட்காதீங்க, இப்படியே விட்டுடுங்க, நான் பேய் மாதிரி அலையிறேன். தீர்த்த யாத்திரையாது, நல்லா இருக்கு. நீ சும்மா கடுற கனவுலையா? சொல்லு என் சமாச்சாரத்தை, என்ன விஷயம்? என்னத்த சொல்ல? அந்த மானங்கெட்ட சமாச்சாரத்தை சொல்லவா? அந்த சண்டாளி விஜயா பாகவதனுடைய கள்ள காதலி ஆகி விட்டா. பாகவதன் பாவி, அவ்வளவு பெரிய சண்டாளனா அவன்? ஐயோ, என் குமாரனுடைய கதி என்னாச்சோ தெரியலையே. கடவுளை வாயா, ஊருக்கு போலாம். என்ன மன்னிச்சுக்காங்க, நான் வரமாட்டேன். இந்த மானங்கட்டம் எப்படி அந்த ஊருக்கு? நான் அந்த ஊருக்கு வரவான ஐயா? நம்ம வரமாளிகையில ஏதும் வரமாளிகை? வாயா, உனக்கு வேண்டிய சௌகரியம் நான் படித்தரையா. வாணி, என்னங்க செக்க திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் இல்ல. சரிதான், பேங்க்ல கூட பண பஞ்சம் வந்துருச்சா? பேங்குக்கு ஒண்ணும் வரல, இருந்த பணத்தெல்லாம் குமாரி வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. பாகவதற்கும் பேங்க் கணக்குக்கும் இனிமே சம்பந்தம் ஒண்ணும் இல்ல. ஸ்டாப், நில்லுங்க சார்.
உள்ளே நுழையக்கூடாது. என்னடா பைத்தியம், எவ்வளவு நாடா இந்த உடக்கத்தி வேஷம்? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் கீத்தியும் பிடிக்கல, உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு. அடி வாங்க போறேன். சாதாரணமா இருந்தா அடிப்பீங்கன்னு தானே இந்த சுப்பாயி வேஷம் போட்டிருக்கிறேன். பாதரச்சலோ, ஏய் யாருகிட்ட பேசுற தெரியுமா? ஆஹா, நல்லா தெரியும். நடுவிலேயே சீமானாகி இப்ப நடுத்ததுவிலேயே நிக்கிறவர்கிட்ட பேசுறேன். ஏய் என்ன சொன்ன? கழுத கழுத கத்தியா வச்சிருக்கோம், கவர்டா. கோவிச்சுக்காதே, என்ன விஷயம்? கிழிச்சு கிழிச்சு இவரை ஒண்ணு ஏமாத்த முடியாது. பாகவதற்கு இனிமே இங்க வேலை கிடையாது. பணம் கணம் வீடு வாசல் சொத்து எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாச்சு. குமாரி அம்மாவை மறந்துட்டு கையில ஒரு குவளை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதுதான். என்ன பாவதா, பைசா நகரத்து சாஞ்ச கோபுரம் மாதிரி நிக்கிற? பரதா, ராதா போகிறாள் பார், புதுமை புலையாத தாஜ்மஹால் மாதிரி. ஆஹா, ஆசிரம வாசம்தான், இருந்தாலும் அவள் அழகு குறையவில்லை பார். சே, வாய மூடு. இங்க செக்கு செல்லல. என்ன என்ன? அம்மா உத்தரவு, ஐயா அக்கவுண்ட் க்ளோஸ். க்ளோஸா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் சரிதான். பரதா, குமாரி சொத்துக்களை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சூழ்ச்சி நடத்தலாம். நடுவீதியில சத்தம் போட்டு பேசாது, அங்க போய் பேசிக்கலாம் வா. ராதே, நான் கொஞ்சம் சந்தர்ப்பம் பார்த்துட்டு வரேன். நான் நினைத்தது சரியாகி விட்டது. என்ன? பாகவதனும் பரதனும் பாதி பணத்தை கரைத்து விட்டார்கள். கரும்புக்கு எறும்புகளை காவல் வச்சா இப்படிதான். அதனாலேதான் குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் நம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடிவு செய்து விட்டார். அவளால் முடியுமோ? அவள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம். அப்படியா? ஆஹா, அப்படியானால் நம் திருவள்ளுவர் ஆசிரமம் தீந்தமிழ் சோலையாக மாறிவிடும். குமாரி வாழ்க. அவளை வாடவிடக்கூடாது, இல்லையே நாம் வாட முடியாது. கருடனின் நிழலில் கருணாக மாற முடியுமா? பாவதா, ஆபத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். நம்மளை சுற்றி போலீஸ், பொதுமக்கள், சர்க்கார், சட்டம், தூக்கு மேடை இவையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை வேண்டும் பாகவதா. சாகசக்காரி விஜயா இருக்க, சாமர்த்தியசாலி நீ இருக்க, ஜாக்கிரதை எதற்காக? வரதா, இந்த சதிவேலையின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது நமது தலைவிதி. விஜயா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன சொல்லுவது? குமாரி, அவள் மாளிகையிலே எனக்கு மஞ்சம் இருக்க வேண்டும். அந்த மஞ்சத்தில் இந்த மன்மதன் இருக்க வேண்டும். விஜயா, நமது எதிர்கால கனவுகள் எல்லாம் நீயும் வரதனும் குமாரியை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறது. சரி, நான் ஆசிரமத்துக்கு போய் வருகிறேன். அத்தா, பழைய கோட்டுக்கு வந்திருக்கிறேன். கொலகார பாவி, இன்னும் யார கொல்ல வந்திருக்க? என் கண்ணு அழகிரி உயிரை பிடிச்சவனே, நிக்காதே, போய்விடு. ஆத்திரத்தில் அறிவிழந்து ஏதேதோ செய்து விட்டேன். அழகிரியின் சாவை கேட்டு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கண்ணே அழகிரி. அழகிரியை பத்தி பேசாதே, அவனை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்லை. கண்ணே அழகிரி, உன் அம்மா கோபத்தை பாருடா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்த உன் மானம் பறிபோயிருக்கும். உன் அசுத்த கைகளால் அவனை தொடாத. அவசரப்படாத ராதா. ராதா, நீ எனக்கு மனைவியாக இருந்ததை மறந்து விடாதே. மனைவி? கர்ப்பவதியாக இருந்தே என்னை கைவிட்டு சென்றாயே, அப்போது இதைத்தான் ஆயிரம் முறை சொல்லி உன்னிடம் அழுதேன். கேட்டாயா? கேடுகட்டவரே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல், ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு உத்தரவு கொடு. பாகவதா, பைத்தியக்காரா, உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள். இவள் புது ராதை, உன்னை பழிவாங்கும் ராதை. கடந்ததையெல்லாம் மறந்து என்ன மன்னித்து விடுறாதா? மன்னிப்பு? புத்தி கேட்டவனே, போய் குமாரியிடம் கேள். குமாரி, அவள் உன் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். அட பாவி,
குமாரி குழந்தை பெண்ணாச்சே, அவள் வாழ்வையும் குட்டிச்சுவராக்கி விடாதே. உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சுவராக்குவதற்கு நான் தயார். ராதா, ராதா, ஐயோ ராதா, வெறி பிடிச்சவனே, சமுதாயத்தை சபக்குழியிலே தள்ளாது, விபச்சாரத்தை சாகுபடி செய்யாதடா சண்டாளன். அவ என்னை ஏமாத்திட்டு வந்துட்டா, போடாடி. என்னடா அநியாயம், அவ செய்தது எனக்கு வேணா தெரியும். நீ போடாண்ணா, இது நல்லால. என்னடா நல்லால, என்ன கூச்சல் குமாரி, என்ன காப்பாத்து பாபுஜியா. அவர் மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? குமாரி, நீதான் என் மானத்தை காப்பாத்தணும். அழாத விஜயா, இனி நீ இங்கேயே இருக்கலாம், உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. குமாரி, நமக்குள் ஏற்பட்ட விரோதத்தை மறந்துடு. இந்த பாவி ஆலோசிக்காம உன்னை ஏதேதோ பேசிட்டேன். விஜயா அழாதே, நாம் இருவருமே வேதனையின் உருவங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல். குமாரி கவலைப்படாத விஜயா. எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, குழச்சிக்கவேன். உங்களுக்கு தேவையானது ஏதாவது? எனக்கு தேவையானதா? அப்போ இதோ இந்த மாணிக்கங்களின் எதிர்காலம் தான் சந்திரா, அதுக்கு உங்க உதவிதான் தேவை. சந்திரா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் எனக்கு குமாரிய பார்க்க வேணுமே. இப்பவே போய் அழைச்சிட்டு வரேன். நம் விஷயத்தில் பொய்யாகி விட்டது குமாரி. சில நாட்களுக்கு முன் மலரும் மொட்டுமாயிருந்தோம், இப்போது நீ உதிர்ந்த மலர், நான் கருகிய மொட்டு. கலங்காதே குமாரி, என்னை பற்றி கவலை இல்லை. நீ மட்டும் கன்னிப்பெண்ணாகவே இருப்பதை நினைத்து எத்தனை முறை கண்ணீர் விட்டிருக்கிறேன் தெரியுமா? அழாத விஜயா. அழுது என்ன பையன், துன்பத்தை விலகூற முடியுமா? நாம் தானே அதை சுமக்க வேண்டும். ஐயோ அழாத விஜயா, சொன்னா கேளு. குமாரி, நாம ரெண்டு பேரும் இருந்த சந்தோஷத்துக்கு. அட பைத்தியம் மாதிரி, சின்ன பொண்ணா நீ? நீ எல்லவா எனக்கு ஆறுதல் சொல்லணும். குமாரி, நெஞ்சு நெருப்பா இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா கார்ல எங்கேயாவது போயிட்டு வரலாமா? போகலாம் வா.
தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். வாழேந்தி அகங்காரம் என்னும் வாகனமேறி காதலித்தவனை தவிக்க விட்டு கணவனையும் அலட்சியம் செய்து கன்னிவாழ்வு நடத்தும் தேவி திருக்குமாரி வருக வருக. உமது வருகையின் நோக்கம் உமக்கே புரியாது. இதோ புரிய வைக்கிறேன். உனக்கு இங்கு உதவி செய்ய யாரும் வர முடியாது. போடி. தேவிக்கு சொந்தமாக உள்ள திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் பாகவதர் பேருக்கு மாற்றியுள்ள இந்த பத்திரத்தில் தேவியின் திருக்கரத்தால் கையெழுத்திட வேண்டும். உளராதீர்கள். உங்களால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியது என் கொலை ஒன்றுதான். விரைவில் நடத்திவிடுங்கள். நல்ல மரணத்தை அளிக்க நாங்கள் என்ன அவ்வளவு முட்டாளுகளா? எங்கள் உத்தரவு பெறாமல் ஏமான் உன்னை நெருங்க கூட முடியாது. எல்லை இல்லாத கஷ்டப்படுவாய். அகோர தண்டனை அனுபவிப்பாய். உங்களிலேயே காட்டுவோம். போ அந்த பக்கம். மாம்பழக்கண்ணம் மரகதமேனி என்றெல்லாம் அந்த மடையன் சந்திரன் வர்ணித்திருப்பானே, அந்த சரீரத்தை சசதையாக கிழிப்போம். சித்திரவதை செய்வோம். ஒரு பெண்ணை கூண்டிலே போட்டு விட்டு கொக்கரிக்கிறீர்களே, இது கோழைத்தனம் இல்ல? கிளிய கூண்டில் அடைக்கிறார்கள் ரசிப்பதற்காக, புலிய கூண்டிலே போடுகிறார்கள் சர்க்கஸ் காட்டி சம்பாத்தியம் செய்வதற்கு. அவர்களெல்லாம் கோழைகளா? பைத்தியக்காரி, போடுகையத்தை முடியாது. முடியாது. இரக்கம், தயவு, தாட்சண்யம், ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? இரக்கப்படுகிறவன் ஏமாளி, பரிதாபப்படுகிறவன் படிச்ச முட்டாள். இது எங்கள் சித்தாந்தம். நியாயம் கேட்க உங்களிடம் வந்தேனே. நரியிடம் ஆடு வந்ததை போல. என்னடிய நியாயம்? நீ செய்ததெல்லாம் மட்டும் பெரிய நியாயமா? நீலி, மரியாதையாக பேசு. மரியாதை யார் யாருக்கு காட்டுவது? நீர் பாட்டுவாதியாராக வரும்போது இருந்த பவிஷனுக்கு தெரியும். குப்பை மேட்டில் கிடந்ததை கோபுரத்தில் ஏற்றி வைத்தது. பேசாதே, போடுகை ஏற்றி. ஐயோ, இந்த பேனாவை ஒடித்து விடலாம். உன் எலும்பை எடுத்து எழுதுகோலாக்கி உன் ரத்தத்திலே தோய்த்து கையெடுத்து போட செய்வேன். அது கையெழுத்தாக இருக்காது, உன் போன்ற ஊதாரிகளுக்கு எழுதப்படும் மரண சாசனமாக இருக்கும். பாவதா, என்ன மயில போய் இறகு கேட்கிற? நீ ஒரு மடையன். இந்த எங்கடா குமாரி? இப்பதான் விஜயாமாலோட கார்ல போறாங்க. எங்க போறாங்க? எங்க ஆசிரமத்துக்கு தான். அப்படியா? சரி சரி, வாடா போலாம். குமாரிக்கு ஆபத்து. என்ன? அந்த பாதகன் குமாரியை வனவாணிக்கு கொண்டு போயிட்டான். வாங்க வாங்க வாங்க. வாங்க
ஏய் நில்லு, ஏய் நிறுத்து. ஐயோ பாவம், யாரு பெத்த பொண்ணோ? அடே கொண்டாந்துட்டேன்.
என்னது பாருங்க.